ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோரா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும். அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பல பேத்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், நம்மளுக்கு நைட் ஆனாலே தூக்கம் வராது. இப்படி தூக்கம் வராம இருக்கும்போது நம்ம நார்மலா கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல அசையாம படுத்திருந்தோம்னாலேவும் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததா, நீங்க தூங்கி எழுந்த ஒரு 3 செகண்டுக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. அதாவது நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, யாராச்சும் உங்களை டக்குன்னு எழுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 3 செகண்டுக்கு எல்லாமே வந்து பிளாங்கா தான் இருக்கும். அவங்க யாரு என்ன எதுக்காண்டி இருந்தாங்க எதுவுமே வந்து தோணாது. 3 செகண்ட்க்கு அப்புறம் தான் வந்து 3 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்க மைண்ட் வந்து அதை ரியலைஸ் பண்ணும். மூணாவதா, நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், இந்த பயத்திலே செத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உண்மையிலேயே பயத்திலே செத்தவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்க எப்படி சாவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பயத்துல அவங்க உடம்புல அதிகமான அட்ரினலின் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். தேவைக்கு ஏற்ப சுரக்காம அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரினலினே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷமா வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி மாறுறதுனால அவங்க இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்க உங்களே வந்து என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரிசர்ச் வந்து நடத்திருக்கிறாங்க. அந்த ரிசர்ச்ல ஒன்னு கண்டுபிடிச்சாங்க, என்ன அப்படின்னா, ஷை பீப்புள்ஸ் அதாவது கூச்சத்தன்மையா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே தான் வந்துட்டு போல்டா பேசுறவங்களோட அதிகமாகவே வந்து ஸ்மார்டராகவும் அது மட்டும் இல்லாம உண்மை தன்மையாகவும் வந்து இருக்கிறாங்களாம். நம்ம மயில் அறகு இல்லாட்டி ஏதாவது ஒரு பறவையோட இறக்கையை வச்சுட்டு நம்ம காலில் எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம சும்மா விளையாட்டுக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை உண்மையிலே எதுக்கு முன்னாடி காலத்துல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து பயன்படுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபுல்லாக பெல்ட்டால் கட்டி போட்டுட்டு அவங்க காலில் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிரிச்சு சிரிச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாகவே வந்து வலிச்சு அவங்க மயக்க மாற அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்களாம். நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது வந்து செத்து படைச்சிருப்போம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து தும்மல் வந்திருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம தும்பும் போது அந்த 1 செகண்டுக்கு எல்லாருமே வந்து செத்துட்டு தான் மறுபடியும் உயிரோடவே வர்றாங்களாம். நம்ம எல்லாரும் 1000, 2000, 3000 பதிலா ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா 1K, 2K, 3K அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி கேன்னு சொல்றோம், 1000க்கு ஷார்ட் ஃபார்ம் டீன்னு சொல்லலாம். இவ்வளவு ஏன் 1000 அப்படிங்கிற அந்த ஸ்பெல்லிங்ல வந்து கே அப்படிங்கிற ஒரு லெட்டரே வந்து இல்ல, இருந்தாலும் ஏன் நம்ம கே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக்ல வந்துட்டு 1000க்கு பதிலா யூஸ் பண்ண இன்னொரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கிளியோ, அது காலப்போக்கில் கிளியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதுல வந்து கே இருக்கிறதுனாலதான் வந்துட்டு நம்ம 1K, 2K, 3K, 10K அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மள பல பேத்துக்கு ஒரு பெரிய ஆசை வந்திருக்கும், என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஃபாரினுக்கு டூர் போகணும் இல்லாட்டி ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும், இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபாரினுக்கு போகணும்னு நினச்சா நம்மளுக்கு முதல்ல தேவைப்பட வேண்டியது பாஸ்போர்ட், ரெண்டாவது வீசா தேவை. இந்த மாதிரி பாஸ்போர்ட்டை கூட நம்ம அடுத்து பிடிச்சி எப்படியாவது வாங்கிடலாம், ஆனால் வீசா கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம். சும்மா வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு வீசா வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. வீசா வேணும்னா அதுக்கு ஒரு வேலிடான ஒரு ரீசன் வேணும். அந்த மாதிரி வீசா இல்லாமையே நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சே வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு வீசா இல்லாமல் போகக்கூடிய கண்ட்ரிஸ் ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பூட்டான், ரெண்டாவது வந்து நேபாள், மூணாவது இந்தோனேஷியா, நாலாவது ஃபிஜி, அஞ்சாவது ஹைட்டி, ஆறாவது கத்தார், 7வது மால்தீவ், 8வது தாய்லாந்து. இப்போ நான் சொன்ன எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வீசா அப்படிங்கிறது தேவையே கிடையாது. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலே போதும், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்பிளைனில் ஏறி போயிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்களோ, தெரிஞ்சது கேட்பாங்களா தெரியாது கேட்பாங்களா, நம்ம எப்படி எழுத போகிறோமோ, பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமான்ட்டு இந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்து நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே வந்துருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு 5 எக்ஸாம்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சோல் ஃபெலோஷிப் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்துட்டு யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த எக்ஸாமில் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் சரி, வெறும் 2 கேண்டிடேட்டை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்களாம். அடுத்ததாக 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நடக்கிற ஐஐடி ஜேஇ. இந்த எக்ஸாம் பற்றி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணாலுமே கூட அதில் வெறும் ஒரு 1000, 2000, 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாகோ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் தான் வந்துட்டு சைனாவில் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு
கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடக்குமா, 2 நாள் வச்சு நடத்துவாங்களாம். இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணவங்க எழுதுனவங்கன்ட்டு போக வெறும் 0.2% மட்டும்தான் வந்து இதில் சக்ஸஸ் ஆகி வந்து வெளியில் வருவாங்களாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம். இன்னும் வந்துட்டு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐஐடி ஜேஇயில் பாஸ் பண்ணவங்க கூட இந்த எக்ஸாமில் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுனவங்களாம் எத்தனை சதவீதம் பாஸ் ஆவாங்க அப்படின்னா வெறும் 0.1%லேருந்து 0.4% வரையா மட்டும்தான் வந்து பாஸ் ஆவாங்களாம். அதுலேயும் சில பேரை கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் பேர் தான் வந்து வேலைக்கு வந்து எடுப்பாங்க. கடைசியா டஃபா இருக்கிறதுலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற எக்ஸாம் தான் வந்துட்டு இது. என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் சொமிலியர் டிப்ளமோ எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து எதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒயின் உருவாக்குவாங்க இல்லையா, அந்த ஒயினோட தரத்தை பாக்குறது, அதோட கலரை பாக்குறது, அதோட டேஸ்ட பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்றவங்களுக்கான ஒரு எக்ஸாம் தான் வந்துட்டு இது. இந்த எக்ஸாம்ல கடந்த 40 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 229 பேர் தான் வந்து பாஸ் பண்ணிருக்கிறாங்களாம். இதுதான் வந்துட்டு உலகத்திலே ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கண்ணை கட்டி காத்துல விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனுஷங்களை வந்து கண்ணை கட்டிட்டு நடக்க விட்டாங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா நடக்கவே வந்து முடியாதாம். இப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை கட்டிட்டு நடக்க விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்க்கிள் ஷேப்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு யூரின் போனோம் அப்படின்னா இந்த விரல வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி இந்த விரல வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விரலுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பஞ்சபூதங்களை வந்து வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த கட்ட விரல வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்ல நெருப்பு, ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா காற்று, நடுவரல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆகாயம், மோதிர விரல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பூமி, கடைசியா இருக்கிற இந்த சுண்டு விரல வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி. ஸோ நம்ம யூரின்மே வந்துட்டு தண்ணி மாதிரிதான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இல்லையா. ஸோ அதனாலதான் வந்துட்டு நம்ம இந்த விரல ஒரு சிம்பிளா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்துட்டு 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபான்ட்டு பாக்கெட் மணி வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு எனக்கையாவது யோசிச்சு பார்த்துருப்போமா, அதை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். 1 ரூபா வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.11 பைசா வந்து ஆகுது. அதாவது 1 ரூபா 11 பைசா வந்து ஆகுது 1 ரூபாயை கிரியேட் பண்ணுறதுக்கு. 2 ரூபாயை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா 28 பைசா வந்து ஆகுது. 5 ரூபாயை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு 3 ரூபாய் 69 பைசா வந்து ஆகுது 5 ரூபாயை கிரியேட் பண்ணுறதுக்கு. 10 ரூபா காயினை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.45 பைசா வந்து ஆகுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டு தான் வந்து ஓப்போ. இந்த ஓப்போவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்போம். அந்த கம்பெனியோட முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு பிடிலி அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்துட்டு என்ன ஒரு வாக்கியா தகராறோ என்னமோ தெரில அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டாரு. அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்து இவர் ஒரு புது மொபைல் கம்பெனி வந்து ஆரம்பித்தார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கிற OnePlus மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபோராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.